குருப்பியோ நமக. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாக்ஷாத் பரம்பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். மகாஸ்வாமி பல விஷயங்களை பற்றி சொல்லியிருக்கிறார். சொல்லப்போனால் திருக்குறளை பற்றி சொல்கிற ஒரு வாசகம் மகாஸ்வாமிக்கும் நிரம்ப பொருந்தும். இல்லாதன இல்லை இதன் பால் என்பார்கள் திருக்குறளை பற்றி. திருக்குறளில் இல்லாத விஷயங்களே இல்லை. அதே போலத்தான் மகாஸ்வாமியின் தெய்வத்தின் குரலிலேயும் இல்லாத விஷயங்களே இல்லை. திருக்குறளை பற்றி கூட மகாஸ்வாமி நிறையவே பாராட்டி சொல்லியிருக்கிறார். இப்படி சொல்லும் போது ஓரிடத்தில் புராணங்களை பற்றி சொல்கிறார். சாதாரணமாக புராணம் என்கிற வார்த்தைக்கு இன்றைக்கு நாமெல்லாம் புரிந்து கொண்டிருக்கிற ஒரு பொருள், இட் இஸ் சம்திங் மித்தலாஜிக்கல். ஆங்கில சொல்லை இந்த இடத்தில் பயன்படுத்த வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் புராணம் என்பதை இன்றைக்கு நாம் எப்படி புரிந்து கொள்கிறோம் என்பதை அடையாளம் காட்டுவதற்காக. புராணக்கதை என்கிற போது மித்தலாஜிக்கல் ஸ்டோரி என்கிறோம். மித்தலாஜிக்கல் என்கிற போது அது கற்பனை, முழுக்க முழுக்க கற்பனை என்கிற ஒரு பொருள் வந்துவிடுகிறது. புராணம் என்றால் பழையது, பழைய காலத்தில் நடந்தது என்றுதான் பொருள். ஆனால் அந்த பழைய காலத்தில் நடந்தது என்பதை மித்தலாஜிக்கல் என்று மாற்றும் போது அது ஏதோ கற்பனை என்பது போன்ற எண்ணம் வந்துவிடுகிறது. இந்த புராணங்களை படிக்கும் போதே இவையெல்லாம் கற்பனை கதைகள், எனவே இந்த கற்பனை கதைகள் ஏதோ சுவாரஸ்யத்திற்கு வேண்டுமானால் இருக்கலாம் என்பது போன்ற எண்ணத்தோடு படித்து விடுகிறோம். இந்த இடத்திலே மகாஸ்வாமி நமக்கு நடுவிலே புகுந்து, ஆங்கிலத்திலே சொல்லுவார்களே he steps in என்று, அதை போல நடுவிலே புகுந்து நமக்கு வழிகாட்டுகிறார். புராணங்களை பற்றி எப்படி சொல்கிறார் பாருங்கள். புராணங்களை பணிவோடு, மரியாதையோடு, அதனால் பயனடைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு படித்தால் குழப்பம் எதுவும் உண்டாகாது. நம்முடைய க்ஷேமத்துக்காகவே ஏற்பட்டவைதான் அவை என்ற நல்லறிவு பெறுவோம். எப்படி தன்னையும் சேர்த்து சொல்லிக் கொள்கிறார், நம்முடைய க்ஷேமத்துக்காகவே ஏற்பட்டவைதான் அவை என்ற நல்லறிவு பெறுவோம். கொஞ்சம் கூட்டி குறைத்து சொல்லியிருந்தாலும் அதுவும் கூட நல்ல உத்தேசத்துடன் தான் என்று புரிந்து கொள்வோம். நல்ல எண்ணத்திற்காக, நல்ல உத்தேசத்திற்காகத்தான் புராணங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன என்பதை உணர்வது அவசியம். இந்த புராணங்களை பற்றியே மகாஸ்வாமி இன்னமும் கொஞ்சம் விரிவாக சொல்கிறார். அதை மொத்தமாக சுருக்கமாக பார்க்கலாம். இப்போது யாராவது ஒருவருக்கு ஏதாவது ஒன்றை சொல்ல வேண்டும், ஒரு விதி, ஒரு சட்டம், ஒரு விதிமுறை, ஒரு ரூல், ரெகுலேஷன் சொல்ல வேண்டும், எப்படி சொல்லலாம்? நேரடியாக இந்த இடத்தில் நிற்காதே என்று சொல்லலாம், இதை செய்யாதே என்று சொல்லலாம். அது கொஞ்சம் அதிகாரபூர்வமாக அதிகார துவனியோடு இருக்கும். அப்படி சொல்லுவதற்கு பிரபு சமிதை என்று பெயர். பிரபு என்றால் அரசர் என்று ஒரு பொருள், அல்லது உயர்வானவர், அந்த இடத்திற்கு தலைவர். அப்படி தலைவராக இருப்பவர் மற்றவர்களுக்கு இப்படித்தான் கீழ்ப்படிய வேண்டும் என்று ஒரு சட்டம் போடுகிறார், ஒரு விதிமுறையை தருகிறார். அப்போது அது பிரபு சமிதை, இதையே ராஜசமிதை என்பார்கள். மேலே இருப்பவர் இப்படி சொல்லும் போது எல்லா சமயத்திலேயுமே அது நமக்கு சுவைக்காது. ஆசிரியர் என்னதான் ஆசிரியராக இருந்தாலும், என்னதான் நமக்கு நன்மையை அவர் சொல்கிறார் என்கிற எண்ணம் இருந்தாலும்,
அவர் சொல்லும் போது அது கொஞ்சம் மிரட்டலாகத்தானே தெரிகிறது. எல்லோருக்குமே ஒரு சின்ன எதிர்ப்பு அந்த இடத்தில் வருகிறது இல்லையா? என்ன நடக்கும்? இப்போது ஒரு விதிமுறை இருக்கிறது. அந்த விதிமுறையை அரசர் சொல்லும் போது நமக்கு ஏற்றுக்கொள்வது கஷ்டமாக இருக்கிறது. ஆனால் அதே விதிமுறையை நமக்கு பக்கத்திலே இருக்கிற நம்முடைய நண்பர் சொல்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். உதாரணமாக, எந்த இடத்திலேயும் தெருவிலே கண்டமேனிக்கு குறுக்கே போகக்கூடாது என்பது விதிமுறை. ரோட் கிராஸ் பண்ணுவது என்று சொல்லுகிறோமே, சாலையின் குறுக்கே நினைத்த இடத்தில் போகக்கூடாது, அதற்கென்று இருக்கிற இடத்தில் அதற்கான நேரத்திற்கு காத்திருந்து அங்கே விளக்குகள் மாறிய பின்னால் போக வேண்டும். ஆனால் பல நேரத்தில் அவசரம் என்று நினைத்த இடத்தில் ஓடுகிறோம். இதுவே நம் பக்கத்தில் இருக்கிற ஒரு நண்பர், இல்லை இல்லை அப்படி போக வேண்டாம், நாம் முறையாக போவோம், ஜீப்ரா கிராசிங்கில் போவோம் என்று நம் கையை பிடித்து இழுத்து கொண்டு போனால் அப்போது அந்த விதிமுறையை ஒத்துக்கொள்வோம். நண்பர் சொல்லும் போது அது ஹிதமாக இருக்கிறது, எனவே ஏற்றுக்கொள்கிறோம். அப்படி நண்பர் சொல்லுவதற்கு சுஹ்ருத் சமிதை என்று பெயர். அவர் நல்ல வார்த்தையாக நமக்கு மென்மையாக சகா மாதிரியான ஸ்தானத்திலிருந்து கொண்டு நம்மை நல்ல காரியத்தில் ஏவுவது சுஹ்ருத் சமிதை. இந்த சுஹ்ருத் சமிதை என்பதை சகா சமிதை என்றும் சொல்லுவார்கள். சில நேரங்களில் நண்பர்கள் சொல்வதை கூட ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஆனால் ஒரு மனைவி சொல்வது, இந்த இடத்திலே மனைவி என்றவுடன் ஏதோ ஆணுக்கு மாத்திரம்தான் என்று பொருள் அல்ல. When the spouse says, கணவனுக்கு மனைவி சொல்வது அல்லது மனைவிக்கு கணவன் சொல்வது என்றே வைத்துக் கொள்வோம். அப்போது அது இன்னமும் கொஞ்சம் ஏற்கும் இல்லையா? அப்படியா சொல்கிறீர்கள், நான் ஒத்துக்கொள்கிறேன் என்று அந்த மனைவியும், ஓ இப்படி சொல்கிறாயா, நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அந்த கணவனும் அதை ஏற்றுக்கொள்வார்கள். அப்போது அதற்கு காந்தா சமிதை என்று பெயர். மனைவி சொல்வது காந்தா சமிதை என்பதாக இருக்கும். இதை பற்றிய ஒரு ஸ்லோகமே உண்டு. அந்த ஸ்லோகத்தை கொஞ்சம் எடுத்து காட்டுகிறார் மகாஸ்வாமி. வேதம் பிரபு சமிதை, வேதத்திலே இருக்கிறது என்று சொல்கிறோமே அது வேதம் நேரடியாக சொல்கிறது. நேரடியாக கேட்கும் போது சில இடங்களில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது, அது பிரபு சமிதை. புராணங்கள் சுஹ்ருத் சமிதை, புராணங்களில் வேறு யாருடைய கதையோ, எனவே அந்த கதையில் அவர் தப்பு பண்ணினார் என்கிற போது அது நேரடியாக நம்முடைய நெஞ்சத்தை குத்தவில்லை, ஆனால் கதை கேட்கிற சுவாரஸ்யமும் வந்துவிடுகிறது. அது தோழன் சொல்வதை போல அது சுஹ்ருத் சமிதை. இதற்கும் அடுத்தது புராணங்களை காட்டிலும் இன்னமும் நெருக்கமாக வந்து சொல்பவை காவியங்கள். காவியங்கள் காந்தா சமிதை. யத் வேதாத் பிரபு சமிதாத் அதிகதம் புராண வச்சனாதிஷ்டம் சுஹ்ருத் சமிதாத் காந்தா சமிதையா ஹாபாத்திய காவிய சர்யா. காவியங்களில் இருக்கிற அந்த செய்திகள், ஒரு காவியத்தை பார்க்கும்போது, காவியத்தை படிக்கும்போது, காவியத்தை நாடகமாக காணும்போது எப்படி இருக்கிறது? சுவாரஸ்யமாக இருக்கிறது, ஏதோ ஒரு கதையை கேட்பது போல இருக்கிறது. அது மனைவி சொல்வது போல. நேரடியாக வேதம் சொல்லும் போது நம்மையே குத்துவது போல இருக்கிறது, அது பிரபு சொல்வதை போல. இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட நிலையில் புராணங்கள் ஒரு நண்பன் சொல்வதை போல இடித்து காட்ட வேண்டிய நேரத்தில் இடித்து காட்டி, ஆறுதலாக சொல்ல வேண்டிய நேரத்தில் ஆறுதலாக சொல்லி, இரண்டாகவும் செயல்படுகிற நண்பனைப் போலத்தான் புராணங்கள். மொத்தத்தில் இப்படி பார்க்கும்போது என்ன புரிகிறது? பெரியவாளே சொன்னது போல, கொஞ்சம் கூட்டியும் குறைத்தும் சொன்னாலும் கூட ஒரு நண்பன் சில நேரத்தில் கோபப்படுவான், சில நேரத்தில் பணிந்து போவான். கோபப்படும் போது அந்த கோபம் சற்று அதிகமாக கூட தூக்கலாக கூட இருக்கலாம். கூட்டியும் குறைத்தும் சொன்னாலும் கூட அந்த புராணங்கள் நமக்கு வேண்டியவற்றை நம்முடைய க்ஷேமத்திற்காக நம்முடைய நன்மைக்காகத்தான் சொல்கின்றன என்று எவ்வளவு அழகாக புரிய வைக்கிறார். புராணம் என்றால் முன்னர் நடந்தது என்று பொருள். விஷ்ணு புராணமாக இருக்கட்டும்,
ஹரிவம்ச புராணமாக இருக்கட்டும், மிகப்பெரிய புராணங்கள் என்று வழங்கப்படுகிற 11 புராணங்களாக இருக்கட்டும், பாகவத புராணமாக இருக்கட்டும், எல்லா புராணங்களிலேயும் நமக்கான நம்முடைய வாழ்க்கைக்கான கதைகள் தான் இருக்கின்றன. அந்த கதைகளை பார்க்கும்போது அந்த கதைகளிலே வெளியிலே இருக்கிற பூச்சை காட்டிலும் அந்த கதைகளுக்குள்ளே இருக்கிற பாடங்கள் முக்கியம். அதைத்தான் மகாஸ்வாமியும் நமக்கு காட்டுகிறார். போக போக புராண கதைகள் பலவற்றையும் மகாஸ்வாமியின் வழியிலேயே பார்ப்பதாக இருக்கிறோம். வாருங்கள், சுவாமியின் பின்னாலேயே நடப்போம், நல் வழி காண்போம்.